உங்க ஊர் என்ன ஊரு? கூடாஞ்சேரி இல்லை பகுதி. அதுக்காக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மட்டும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. மனிதர்களை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களை வந்து முன்னேற்ற கூடியது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். இதுதான் நோக்கமா இருக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணு. எதுங்க சார்? இல்ல சார், இல்ல நான் அஞ்சு கோடி அரசியல் என்னன்னு தெரியுமா? இதில் தெரிஞ்சுக்கலாம். கூடுவாஞ்சேரி இருளர் பகுதி, இப்படி ஒரு ஏரியாவுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி அதை வெரிஃபை பண்ணுறவருடைய பெயர் அப்துல் காதர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமியர். அதுக்கான ஹெல்ப்பை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் பக்ஷம் சார்பாக விக்னேஸ்வரன் அப்படிங்கிற நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்கு அங்கே உறுதுணையாக இருக்கிறவங்க ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க. இதெல்லாம் நான் செஞ்சு தரேன்ப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு கிறிஸ்தவர் இருந்தால் அவர் பெயர் ஜெய சாமுவேல் அப்படிங்கிறது தான். பிற டீம்களை ஒருங்கிணைக்கும் கூடிய வேலையில் இருந்தார் பாஷா அப்படிங்கிற இன்னொரு இஸ்லாமியர். இல்லை, இதுக்கெல்லாம் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி, அரசு அதிகாரியாக இருந்தவர் தனவேல் அண்ணா. இப்படி எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியினரும் எல்லா வகுப்பினரும் சில உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போகிறோம். இந்த இடத்துல அப்துல் எனக்கு பிடிக்கலை, இஸ்லாமே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அப்துல் அண்ணாக்கு பதிலாக ராம் தான் வந்து செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் சமூக நீதி அப்படிங்கிறது சமூக அநீதியாக மாறுது. இல்லைப்பா, எனக்கு இருளர் பகுதி பிடிக்கலை, எனக்கு வேறு யாராவது பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தா அதுவும் ஒரு சமூக அநீதி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு யார் உதவி இருக்காங்க, யார் உபத்திரவம் பண்ணியிருக்காங்க நேரடியாக காண்பீங்க. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அடித்து சொல்லுங்கள், அதுதான் சமூக நீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது எப்படி கன்வே ஆச்சு அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது போன பதிவில். ஆனால் இந்த பதிவு நான் சொல்கிறேன், 5 கோடி ரூபாய் வாங்கி நான் மறுபடியும் பார்வதி அவர்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிஎம்கே அட்வொகேட் அவர்கள் சொல்லும்போது, ஐயா இதில் அரசியல் தான் இருக்குது. ஒரு பார்வதிக்கு உதவுவது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம், அதை வச்சு அரசியல் மட்டும்தான் பண்ண முடியும். இதே மாதிரி வரக்கூடிய பார்வதி அவர்கள் யாருமே உருவாகக்கூடாது, அந்த சமுதாயத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தா மட்டும்தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு இனத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி. ஸோ இதில் அரசியலை மிக்ஸ் பண்ணாதீங்க. உண்மையாக ஒரு சமூகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, அரசியல் செய்கிறத விட்டுருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இவன் அரசியல் செய்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த படம் அரசியல் பேசிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பற்றி பேசுகிறியே, இந்த படத்தை பேசலையே அப்படின்னு சொல்கிற வேறொரு கூட்டம். எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய பொதுவான கருத்து, இங்கே யார் பாதிப்படைஞ்சிருந்தாலும் அவங்கள பற்றி பேசணும், யார் நன்மை செஞ்சாலும் அவங்கள பற்றி பேசணும், யார் தீமை செஞ்சாலும் அவங்கள பற்றி பேசணும், இவங்களை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பு வருகிறது என்றால் அது எதிர்ப்புக்குள்ளாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அங்கே என்ன நடந்துச்சு, எத்தனை பேருக்கு நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சிச்சு, அதுக்கு பின்னாடி எத்தனை நண்பர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் வீடியோ தான் இது. இதுக்கு ஃபுல் வீடியோ இன்னும் 1-2 தினங்களில் முழுமையாக தமிழ் பக்ஷம் வியூவர்ஸுக்காக காண்பிக்கப்படும். இருளர் பகுதி மட்டும் கிடையாது, ஒரு இருளர் பகுதி மட்டும் கிடையாது, குறவர் பகுதி, இதே மாதிரி நிறைய விதமான நபர்கள், கிட்டத்தட்ட 800 குடும்பங்களுக்கு தமிழ் பக்ஷம் உதவி பண்ணியிருக்கு. தமிழ் பக்ஷத்துக்கு பின்னாடி நின்று பல நபர்கள், இல்லாட்டி தமிழ் பக்ஷம் சார்பாக தமிழ் பக்ஷத்துடன் இணைந்து செயல்பட்ட பல குழுக்கள் இருக்கிறாங்க. எல்லாருடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இன்னும் 1-2 தினங்களில் வரும், பாருங்க. பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப லாங்கான வீடியோ, அதுக்கான ஷார்ட் வீடியோ மட்டும்தான் நான் இங்கே காண்பித்திருக்கிறேன். நிச்சயமாக இதை ஸ்கிப் பண்ணாதீங்க, இல்லாட்டி இது போதும் அது போதும் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. நிறைய 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 உண்மைகள் ஒவ்வொரு கிளிப்லையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் இந்த வீடியோவில் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யலாம். எப்படி இருக்கீங்க? வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் வழியாக தான் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தான்
எனக்கே கஷ்டமா இருந்தது. பெரிய ஒரு பாராட்டு. அப்துல்ன்றது ஒரு ஆளு, அது எல்லாரும் அது மாதிரி இருக்காங்க, அதனாலதான் வந்தது இங்க. வேற ஒண்ணும் கிடையாது, பங்கு வந்து எல்லாத்துக்கும் அதை செய்யறோம். தமிழ் பொக்கிஷம் குடும்பத்துக்கு அனைவரும் சாவாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனை இந்த டீம் வாங்கிட்டு சங்க வந்துருவாங்க, இங்க நேரடியாவே வந்துருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஏரியா மக்களுக்கு வணக்கம். சென்னை ஃப்ளட்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் டீம், அதாவது தமிழ் பொக்கிஷம் டீமாக இருக்கட்டும், இல்லாட்டி அது வந்திருக்கிற வேறு பிற டீம்களாக இருக்கட்டும், எங்கே உண்மையான ஒரு ஆட்களுக்கு தேவைப்படுதோ அதை வேணும், அவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பேர்கிட்ட சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க ரெண்டு மூணு ஏரியாவை பார்த்துட்டு இந்த ஏரியாவில் கண்டிப்பாக மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்துச்சு. உங்களுடைய குறைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களுடைய சார்பாக ராஜேஸ்வரியாக்காக இங்கே பேச வைக்க போகிறோம். அதுக்காக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மட்டும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. உங்களுடைய எல்லாருடைய சார்பாக அவங்க பேச போகிறாங்க, அவ்வளோதான். வந்து நிரந்தரமான இடம் இல்லை சார். இங்கே எங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஆதார் அட்டை இருக்குது, கொஞ்சம் பேருக்கு ஆதார் அட்டை இல்லை. எங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு கழிப்பற வசதின்றது எதுவும் இல்லை. அதை கொஞ்சம் அமைச்சு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். பசங்க படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு டியூஷன் சொல்லி கொடுன்னா ஆள் வந்தால், உங்கள் இடத்துல ஆள் இருந்தால் சொல்லுங்கோ, நாங்கள் எதனா ஏற்பாடு பண்ணுறோம்டாங்க. எங்கள் இடத்துல அந்த அளவுக்கு படிச்சுக்கோ யாரும் இல்லை. அது மூலமாக வந்து தமிழ் பொக்கிஷம் மூலமாக எதனா ஹெல்ப் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வேற உங்க டெய்லி உங்க லைஃப் எப்படி, எதை நம்பி நீங்க வாழ்வாதாரமா இருக்கீங்க? நாங்க கூலி வேலைக்கு போறோம் அன்னாடம். இப்போ இந்த மழை டைம்ல, இந்த கொரோனா டைம்ல எந்த வேலையும் கிடையாது. ஓனருங்களும் போய் நாங்க கட்ட வெட்டி ஏத்தனாலும் நீங்க லோடு ஏத்தனா எங்க போய் இறக்க முடியாதுமா அப்படின்றாங்க. கல்யாண மண்டப வேலைக்கு போவோம், அங்கேயும் வேலை கிடையாது. எங்க வேலையே ரொம்ப கஷ்டமா இருக்குது, வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எத்தனை குடும்பமாக இருக்கீங்க? 32 குடும்பம் இருக்கு சார். ஸோ இங்கே உள்ளவங்களுக்கு மெயினாக நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறது எது சார்? ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து மெயினாக ஆதார் கார்டு, ஓகே, அப்புறம் வந்து இவங்களுக்கு பேங்க் பாஸ்புக்கு, ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த குடும்ப அட்டை, இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஸோ அவங்கக்கிட்ட காண்பிக்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாத போது, இந்த ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்காதனால தான் நிறைய குழந்தைகள் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது உண்மைதானா? கண்டிப்பாக உண்மைதான் சார், உண்மைதான். ஏன்னா இப்போ இவங்க போய் வியூவை கட்டி ஆரோ கட்டியெல்லாம் போகும்போது சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. சரி, நம்மளுமே ஆட்கள் போனாலே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது, சில அதிகாரிகள் இருக்காங்க. பல வருடங்களா வந்து இந்த சூழ்நிலை அப்படியே இருந்திருக்கு. இந்த ஜெய்பீம் படத்துக்கு அப்புறமா வந்து இது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லா சமூக நலங்களும் வந்து இப்ப பாக்குறாங்க, இதுக்கான அக்கறை எடுக்கிறாங்க. அதிகமா சிஎம் ஒரே நாள்ல அவர் அதுக்கு முன்னாடியே இதுக்கான எல்லாம் ஏற்பாடு கூட ஒரு திட்டம் சொல்லி மகாலியூரும் போய் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு. சிஎம் இதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. எல்லா அரசியல் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து பண்றாங்க, எல்லா வெல்ஃபேர் எல்லாம் சேர்ந்து இப்ப முயற்சி எடுக்கிறாங்க. இனிமே மாற்றங்கள் இருக்கும். சரி சார், இனிமேல் நீங்களாம் வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு புரட்சியை உண்டாக்குனா கண்டிப்பாக இவங்களும் படிப்பாங்க, இவங்களும் ஒரு பெரிய ஆளாவாங்க, சமுதாயத்தில் ஒரு மாற்றமும் ஏற்படும், புரட்சியும் இருக்கும். சார், இப்போ எப்படின்னா இவங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டு கிடையாது, எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதியும் கிடையாது, ஒரு வீடும் கிடையாது. மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் எல்லாமே. இப்போ அவங்க தண்ணியில் இந்த குழந்தைங்க எல்லாமே தண்ணி, இந்த அந்த அழுக்கான தண்ணிங்க எல்லாமே வரத்தில் தான் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க, எல்லாமே நடக்குது. இதெல்லாம் டிசீஸும் அவங்களுக்கு வருது, அதெல்லாம் பாதிக்கவும் படுறாங்க. ஆனால் வெளியில் நம்மளுக்கு தெரியல. அவங்களுடைய பொங்கல் கொண்டாடி, அதாவது அவங்களுக்கு ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மையோ எதுவும் வரக்கூடாது. அவங்களும் நம்மளோட சேர்ந்தவங்க தான். இன்னும் கேட்டால் இந்த நீங்கள் போட்டிருந்தீங்களே இந்த மாதிரி, இந்த ஆதி குடிமக்கள்ங்கிறவங்க இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். அவங்கள வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்ம எந்த ஒரு சமுதாய ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது இங்கே இருக்க குழந்தைங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய டைம் இருந்தது. சரிண்ணா, வந்து அவங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து நாங்கள் இன்னைக்கு கவனிச்சோம். உண்மையாகவே அந்த இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஒலிம்பிக்ஸில் போயிட்டு நம்ம நாட்டுக்கு பெருமை கண்டிப்பாக சேர்ப்பாங்க. வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், மாத்திரக்காரனுக்கு புதுமட்டம் சிறு துரு பெரிய வல்லம்.
ஐந்தில் வளையும் ஐம்பதில் வளையாது. பேர் என்ன? விஜயலட்சுமி. எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்க. உங்க ஊர் என்ன ஊரு? கூடாஞ்சேரி இருளர் பகுதி. சூப்பர். இப்போ உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு? ஸ்கிப்பிங். சூப்பர். இப்போ எவ்வளவு நேரம் எப்படி எல்லாம் விளையாடு? விளையாடுறியா? ஓகே விளையாடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, விளையாடு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. நம்மள மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி இருக்கவங்க இவங்களை நம்ம பாக்குறோம். இது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணுன்றதால தான். தன்வேல் ஒரு சப்போர்ட்டிங்கோட நேற்று எத்தனை ஏரியாவில் இருக்குன்னு ஒரு பேப்பர் நேற்று ஒரே நாளில் ரெடி பண்ணோம். அந்த ரெடி பண்ணதில் 160 பேர் அப்படின்னா எல்லாருமே இங்கே வந்திருந்தோம். ஒவ்வொருத்தர பார்த்து பேசணும். சுப்புலட்சுமி எங்கே இருக்கீங்கம்மா? சுப்புலட்சுமி அவங்க வந்து நான் உங்ககிட்ட கேட்டப்ப உங்களுக்கு என்னம்மா ஆசை அப்படின்னு கேட்டேன். சரி, நீங்கள் நாங்களாம் இப்போ வந்திருக்கோம், இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், இதுலலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவங்க எனக்கு ஒரு விஷயம் ஒரு தகவல் சொன்னாங்க. இந்த மாதிரி நான் கொடுக்க ஆசைப்படுறேன், என்னால் முடியலை அப்படின்னாங்க. முன்னாடியே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல் தான், ஜாதியின் அடிப்படையிலையோ அவங்க செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையிலையோ தான் அந்த ஜாதி பிரிவுகளாக வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நம்ம என்னன்னா ஒரு சமுதாயம் அப்படிங்கிறத மட்டும் எடுக்காமல் எல்லா சமுதாயத்துக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களை வந்து முன்னேற்றக்கூடியது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். இதுதான் நோக்கமா இருக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. தேங்க்யூ சுப்புலட்சுமி. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கூடுவாஞ்சேரியில் ஏதாவது வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணுப்பா. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர்மா சூப்பர்மா. தேங்க்யூ தேங்க்யூமா. கிட்ட வச்சு பேசுங்க. உங்கள் பேர்? என் பேர் வி சுப்புலட்சுமி. நான் வந்து 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அதோட ஸ்கூலுக்கு போல நின்னுட்டேன் நான். ஏமா, எந்த வருஷம் ஆச்சு? இந்த வருஷம் 2019 தான் நின்னேன். ஏன் நீங்க? எனக்கு இங்கிலீஷ் வரலன்ற ஒரு காரணத்தினால நின்னுட்டேன். சரி சரி ஓகே. எதுக்காவது வாய்ப்பு இருந்தா படிங்க. படிப்பீங்களா? பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறீங்களா? படிக்க முடியலன்றாங்க, படிக்க வைக்கணும்னு நாங்க தயாரா இருக்கோம். உங்க பிள்ளைங்க எல்லாருக்குமே இது ஒரு வாய்ப்பு. இப்பத்துல இருந்தே நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கீங்க. தேங்க்யூ. இவங்க ஒரு ஆள் படிச்சிட்டாங்களே போதும். திறன் மேம்பாடு பழக்குனர், அதனால் என்னால் இன்னும் ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியும் பசங்களுக்கு. ஸோ அதை என்னால் ஆரம்பிக்க முடியும். அடுத்த வாரமே எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் தான், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக அடுத்த சீக்கிரமே கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. முடியும் சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம்ண்ணா. உங்களுக்கு ஒரு நாங்கள் ஒரு டியூஷன் எடுத்து பார்த்துக்கிறோம். மாற்றங்களே முன்னேற்றத்தின் அறிகுறி. விக்கி வந்திருக்கிறாரு, நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு விடியல் நமக்கு வரப்போகுது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஆர்வமா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ஜென்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ என்னுடைய பேர் வந்து தனிஸ்லாஸ், ஸ்டானிஸ்லாஸ். நான் வந்து ஸ்கவுட் ஆஃபீஸராகவும் இருக்கேன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் வாலண்டியர்ஸாக இருக்கேன். பை த வே, சிறந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் மாநில விருது பெற்றவன். இப்போ ஆங்கில ஆசிரியராக இருக்கேன். பேசும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இங்கிலீஷ் பேச. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இவளை வந்து நான் ஒரு 6 மந்தில் இங்கிலீஷ் பேச வச்சுருவேன். சரிங்களா? பாப்பா மட்டும் இல்லை, எல்லோருமே. சரிங்களா? ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஸ்போர்ட்ஸை பற்றி ஆசை. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேட் லெவலில் தொடர்ந்து அவார்டு வாங்கணுங்க. எக்ஸாம்பிளாக நாளைக்கு நாளைக்குன்றதை விட நாளை பலாக்காயுடைய கலாய்க்காய சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸு இந்த சில்ட்ரன்ஸ் லெவலுக்கு நடத்துகிறோம், நான் நடத்துகிறேன். சரியா? இன்னொரு விஷயம், நான் வந்து ஸ்டேட் அஃபிஷியல், எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கு. ஸ்டேட் அஃபிஷியல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் அத்லெட்ஸ் எல்லாமே நான் முடிச்சிருக்கேன். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம், விழா கொண்டாடுறோம், சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நிச்சயமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மகிழ்ச்சி படுத்துறோம். அதை லைவா தமிழ் பக்கத்துல போடுறோம். தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி.
லா ஏதாவது படிக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு சட்டப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சட்டப்படி இந்த நட்சத்திரம் நீங்க சட்டப்படி ஏதாவது உங்களுக்கான ஸோ அப்படின்றப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சட்டம் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் சட்டம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நான் உதவி பண்ணுறேன். முக்கியமாக படிப்பை வந்து நிப்பாட்டவே நிப்பாட்டாதீங்க, படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். பேசி முதல்ல செயல் திட்டமா இங்க வந்து பொது டாய்லெட் வரதுக்கு லைன்ஸ் உடுப்பு மற்ற தண்ணங்களும் நாங்களும் எல்லோருமே நிச்சயமா முதல் ஒர்க் செய்வோம் சார். சரி சார், அதுதான் முக்கியம், சுற்றுச்சூழல் தான் ரொம்ப முக்கியம். அது சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா பொது கழிப்பிடம் தேவை. அதை முதல் எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் மற்ற நண்பர்கள்லாம் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு கொடுத்தவங்க நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க இல்லை ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க இல்லை வந்து எட்டாவது தான் ட்ராப் அவுட் ஆயிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஜாப் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஜாப்பில் வந்து ப்ரொஃபைலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ என்னுடைய கம்பெனியே இருக்குது. ஸோ என்னுடைய இது வந்து பேசிக் ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்காதான் சார் நல்லது. எதுங்க சார்? இல்லை சார், இல்லை நான் ஏற்கனவே முடிச்சவங்க. சரி, இப்போ வந்து அபவுட் 22, 23, 25 இருக்காங்க, வேலை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓ, நான் சொல்கிறது பிலோ 18 கிடையாது, சாரி. சரி, அபோவ் 18 அவங்க இதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவன் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி. இப்போ ராஜேஸ்வரி அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, ஸோ கல்யாண மண்டபத்துக்கெல்லாம் போவோம் பட் இப்போ எதுவுமே ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபைல் அந்த மாதிரி இல்லை, நல்ல ப்ரொஃபைல்லையே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஸோ கம்பெனிலேயே சரிங்களா? சார் சொன்ன மாதிரி இப்போது பாப்பாவை நாங்கள் மண்டே எதுவுமே எச்எம் பார்த்து நான் கண்டிப்பாக அட்மிஷன் போடுறோம். சூப்பர், அந்த மாற்றம் இல்லை. 11th கண்டிப்பாக சேர்ப்பாங்க. ஓகே, நான் கண்டிப்பாக நாங்கள் சேர்க்குறோம். அதில் மாற்றம் இல்லை, வேறு அவர் ஆசிரியப்பாங்க தான். அது இப்போ அவங்க முதல்ல தமிழ் பொக்கிஷம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பல லட்ச கணக்கான மக்கள், பல கோடி இன்னும் சொல்ல போனால் பல கோடி மக்கள், கிட்டத்தட்ட இந்திய ஜனத்தொகையில் 56% மக்கள் நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நகரங்கள் இன்றைக்கி வந்து தங்கமாக ஜொலிக்குது அப்படின்றதுக்கு முழு முதற் காரணம் ஒரு இன மக்கள். அதே போல் காடுகளை உருவாக்கியது விலங்குகள் என்றாலும் இன்னும் காடுகள் அனைத்தும் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமும் அதே இன மக்கள். அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதி பழங்குடி இன மக்கள். இன்னும் சில மக்கள் வந்து படிக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறீங்க. அதுக்கான காரணமும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இது நான் நேரடியாகவே அனுபவப்பட்டேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நான் எப்பயுமே எந்த பழங்குடி மக்களை போய் பார்த்தாலும் சரி நான் வந்து ஏன்டா படிக்கல போய் படிங்கய்யா அப்படின்ட்டு தான் பசங்களை சொல்லுவேன். ஆனால் வந்து நீங்கள் உண்மையிலேயே என்னென்ன அவலங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்றது அன்னைக்கு ஒரு சின்ன தம்பி, ஒரு 8 வயசு தம்பி வந்து எனக்கு சொன்னார். சரிண்ணா, நான் பள்ளிக்கூட போகிறேன், நான் என்னென்ன கற்றுப்பேன் அப்படின்னு கேட்டான். கேட்டதுக்கு வந்து என்னையா ஸ்கூலில் சொல்லித்தருவேண்ணா? அப்படிலாம் இல்லைண்ணே, என்னை வந்து பக்கத்தில் உட்கார விட மாட்டாங்க, என்னை 3 அடி தள்ளி தான் உட்கார விடுவாங்க. அதே மாதிரி வந்து என் கூட யாரும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, எங்கள் ஸ்கூலில் எந்த ஒரு பொருள் காணாமல் போனாலும் என்னையே தான் போட்டு அடிப்பாங்க அப்படின்னா. உடனே இதை வந்து வாத்தியார்கிட்ட சொல்ல வேண்டியதானே, இதெல்லாம் செய்கிறதே வாத்தியார் தான் அப்படின்னா. ஸோ இன்னும் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து பல இடங்களில் வந்து இந்த அவலங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. உடனடியாக வந்து நம்ம அதை வந்து சம்மந்தப்பட்ட பள்ளியை வந்து கார்னர் பண்ணி அந்த பள்ளியில் வேலை பார்த்த ஆசிரியரை வந்து சஸ்பெண்ட் பண்ண வச்சோம். ஸோ இது வந்து இனிமேல் இந்த அவலங்கள் வந்து இனிமேல் தொடராது அப்படின்றதுக்கு வந்து நம்ம மாண்பு முதல்வர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு கல்வியில் வந்து உங்கள் கல்வி கூடங்கள்லையோ இல்லாட்டி வந்து படிக்கிற இடத்துலையோ யாராவது ஒருத்தர், அது மாணவராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி தலைமை ஆசிரியராகவே இருந்தாலும் சரி, உங்களை வந்து இன பாகுபாடு காட்டி வேற்றுமையை விதைத்தால் உடனடியாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னையும் சரி எங்கள் குழுவில் உள்ள யாராக இருந்தாலும் சரி நேரடியான கம்ப்ளைண்ட்டு நேரடியாக உங்களுக்கான நியாயம் வந்து பெற்றுத்தரப்படும். அதனால் இனிமேல் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு அனுப்புங்க. அதே போல் இல்லம் தேடி இலவச கல்வி அப்படின்ட்டு வந்து இப்போ ஒரு திட்டம் வந்து அரசு வந்து கொண்டு வந்திருக்கேன். அது மூலமாகவும் தன்னார்வலர்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக, அதாவது படிப்பு முடிச்சுட்டு நான் இன்னும் படிக்கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாணவர்களுக்காக நேரடியாக வந்து இங்கே வந்து இது வகுப்பு எடுக்கிறதுக்கு நம்ம தன்னார்வலர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. அது மூலமாகவும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, ப்ளஸ் டூ படிக்கலை, 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல வேலையில் சேர்த்து வர்றதுக்கு இப்போ ஐயா சொல்லியிருக்காங்க, அந்த வேலைக்கு போங்க.
வேலையை பாருங்கள், அது மூலமாக ஏர்ன் பண்ணுங்க, அதாவது வந்து சம்பாதிங்க, ஒரு வருமானத்தை சேர்த்துங்க, அதோடு சேர்த்து உங்களோட கல்வியும் பகுதி நேரமாக படிங்க. படிச்சிங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு 24 வயசோ 25 வயசோ இருக்குது அப்படின்னா அடுத்த ஒரு 2 ஆண்டுகளில் நீங்கள் ப்ளஸ் 2 முடிப்பீங்க, அடுத்த ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு டிகிரி முடிப்பீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கோ இல்லாட்டி டிஎன்பிஎஸ்சிக்கோ வந்து வெறும் இது ஏதாச்சும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரி மட்டும் இருந்தால் போதும். நான் வந்து படித்த அத்தனை இதுவுமே வந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் படித்தேன். எனக்கு நைட்டு 9:30 7 மணி வரைக்கும் ஆஃபீஸு, 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கல்லூரி முடிச்சுட்டு நான் போய் வேலை வைப்பேன். இப்படி தான் நாங்கள் படித்தோம். இது மாதிரி தான் இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் இப்போ பிரகாசமாக திறக்க ஆரம்பிச்சிருக்கு. தயவுசெய்து இதை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் கழித்து நம்ம பார்க்கும்போது நம்ம ஆதி பழங்குடி மக்களில் ஒரு மிக அதிகமான எண்ணிக்கையான மக்கள் வந்து மேலிடத்தில் டாப் ரேங்கில் வந்து இருக்கணும் அப்படின்றது கனவு. அந்த கனவுக்காக தொடர்ந்து உழைக்க நாங்கள் நித்தமும் காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, நம்ம இப்போ கொடுத்துருமா சார்? கரெக்ட், வாங்க வாங்க. ரொம்ப சாரிம்மா, ரொம்ப நேரம் பேசிட்டேன்.